Hi friends, welcome to கற்றது கையளவு. நம்ம இந்தியா உலக பால் உற்பத்தியிலேயும் பால் பொருட்களோட உற்பத்தியிலேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பால் சந்தை சாம்ராஜ்யத்தோடைய முடிசூடா மன்னனா விளங்குறது அமுல் கம்பெனி. அமுல் கம்பெனியை பத்தி நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நாம இந்த வீடியோல பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமுல்ங்கிறது இந்த கம்பெனியோடைய அப்ரிவேஷன் தான். இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். இந்த நிறுவனம் குஜராத்தில் உள்ள ஆனந்த் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுறதுனால இந்த நிறுவனத்தை ஆனந்த் பால் உற்பத்தியாளர் சங்கம்னு அழைக்கிறாங்க. இந்த நிறுவனத்தை 1946 சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத் மாநில பால் உற்பத்தியாளர்களுக்கோசரம் நிறுவனர். இந்த நிறுவனத்தோட தலைமை பொறுப்பை மொரார்ஜி தேசாய் கையில் அவர் ஒப்படைத்தார். மொரார்ஜி தேசாய் இந்த கம்பெனியை வளர்த்தெடுக்கிறதுக்கோசரம் இந்தியாவோடைய வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட வர்கீஸ் குரியனோட இணைஞ்சு இந்த நிறுவனத்தை நிலைப்பெற செய்தார். 1955 இவங்க 2 பேரும் அமுல்ங்கிற பேரில் பால் பொருட்களை அறிமுகப்படுத்தினாங்க. அமுல் நிறுவனம் தான் முதலாக நீண்ட நாளுக்கு பால் கெட்டு போகாமல் இருக்கிற UHTங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி இந்த நிறுவனம் வெண்ணெயை அறிமுகப்படுத்தினாங்க. வெண்ணெய்க்காக இவங்க பயன்படுத்திய விளம்பரம் இன்னைய அளவு வரைக்கும் பேசும் பொருளாக இருக்குது. அதுக்கப்புறம் 1996 அமுல் ஐஸ்கிரீம்களை அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி படிப்படியாக இந்தியாவுடைய ஒரு சாதாரண விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பால் உற்பத்தியாளர் சங்கம் இன்னைக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. அமுலோடைய உதவியால் உலக பால் தேவையில் இந்தியா 22% வழங்குது. இப்படி புதிய முயற்சிகள் தான் நம்ம இந்தியாவை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுடைய எதிர்காலம் விவசாயத்தில் தான் இருக்குது. இதே போல் விவசாயத்தோடைய அனைத்து பொருட்களையும் நம்ம மதிப்பு கூட்டப்பட்டு உலக அளவில் கொண்டு சேர்ந்தோம்னா உலக அரங்கில் இந்தியா ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வள வரும். விவசாயத்தோட வளர்ச்சி தான் நம்ம நாட்டோட வளர்ச்சி. நம்ம விவசாயிகளோட பொருளாதாரத்தை உயர்த்தினா அது நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும். கடைசியாக மக்களுக்கு கற்றது கையளவு சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம உலகம் கொரோனாவுடைய கோரப்பிடியிலிருந்து இன்னும் முழுசாக விடுபடலை. அதை விடுபடுறதுக்கோசரம் நம்ம மத்திய அரசும் நம்ம மாநில அரசும் சீரிய முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு உதவியாக நம்ம சில விஷயங்களை செய்யணும். நம்ம வெளியே போகும்போது முகக்கவசம் கட்டாயம் அணிஞ்சுக்கிட்டு போகணும். வெளியே போயிருக்கும்போது சமூக இடைவெளியை கடைபிடிச்சே ஆகணும். அப்படி கடைபிடிச்சோன்னா அது நம்ம இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் நம்ம செய்கிற மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கும். நம்ம இந்த கொரோனாங்கிற நோயை முழுமையாக அழிப்போம். நம்ம நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியா பல கம்பெனியை பற்றியான செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.